1 year old baby safety காக வீட்டில் சின்ன சின்ன திங்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தை தூங்கும்போது காலிங் பெல் போட்டாங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகி எழுந்திருச்சிடுறாங்க. அதுக்காக நாங்கள் வீட்டில் இருக்க ஒரு வேஸ்ட் பாக்ஸில் பேபி ஸ்லீப்பிங் ப்ளீஸ் நாக் த டோர் அப்படின்னு எழுதி வச்சிட்டோம். அப்போலேருந்து யாரும் காலிங் பெல் யூஸ் பண்ணுறதில்ல, கதவை தான் தட்டுவாங்க. ஸோ பேபியும் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா தூங்குறாங்க. என்னோடய குழந்தை விண்டோ ஓப்பனில் இருந்தாலே ஏதாவது சின்ன சின்ன பொருள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃப்ரிட்ஜ் ட்ராயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரிட்ஜ் மேட்டை அந்த விண்டோ கிரில்லில் த்ரெட் வச்சு டை பண்ணிட்டோம். ஜஸ்ட் அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த விண்டோ கவர் ஆகிற மாதிரி பண்ணோம். நார்மலாக ரோல் பண்ணி கிளிப் போட்டு வச்சுருவோம், பட் ஏதாவது தூக்கி போட ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். வீட்டில் யூபிஎஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூபிஎஸ் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூபிஎஸ் கேஸ் யூஸ் பண்ணியுமே என்னோடய பையன் அதுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன ஸ்பேஸில் கை விட்டுட்டு டாய்ஸ்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த யூபிஎஸ்க்கு கீழே அண்ட் சைடில் இருக்கிற ஸ்பேஸஸை கவர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற அதே ட்ராயர் மேட்டை தான் இதுக்கும் யூஸ் பண்ணி கவர் பண்ணோம். என்னோடய குழந்தை இந்த மாதிரி கபோர்டெலாம் ஓப்பன் பண்ணி திங்ஸ்லாம் இழுத்து போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் லவ் லேப்லேருந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் லாக்ஸ் ஆர்டர் பண்ணேன். இது அவனோட ஹைட்டில் இருக்கிற எல்லா கபோர்ட்ஸ் அண்டு ட்ராயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா சேஃபாக இருக்குது. நல்லா 3M டேப் யூஸ் பண்ணுறதால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அண்டு லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைங்க வீட்டில் இருந்தால் இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸில் குழந்தைங்க ஈஸியாக கை விட்டுடுறாங்க, அதனால் இந்த மாதிரி சாக்கெட் கவர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லா ப்ளக் பாயிண்ட்ஸும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேணுன்றப்ப மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிப்பேன்.